எத்தனை காலம் தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நான் தமிழ்ல படம் பண்ணல, பட் மலையாளம் அண்ட் கன்னடா அண்ட் ஹிந்தியில் ஐவ் பின் பார்ட் ஆஃப் ரியலி பிக் ப்ராஜெக்ட்ஸ். 100 crore ப்ளஸ் சக்ஸஸ்லாம் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. பட் எங்கேயோ ஒரு குறை, தமிழில் ரொம்ப நாள் படம் பண்ணல, பண்ணால் ஒரு நல்ல படம் பண்ணோம் அண்ட் அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், ஐசிரி கணேஷன் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாலாஜி அஃப்கோர்ஸ். வெரி 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 ஹாப்பி பிகாஸ் தமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் எக்ஸைட்டட் டு ஹவ் ஒர்க்ட் வித் ராம்குமார் சார் அண்ட் ஆப்வியஸ்லி நாஞ்சல் சம்பத் சார் என்னோட பெண்கன் அவர் அண்ட் மயில்சாமி சார் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இந்த படத்தில் அவங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிகாஸ் டெய்லி எங்களுக்கு எல்லாருக்குமே சமைப்பார் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ண எல்லா கதைகளும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அண்ட் ஜே கே ரிதேஷ் சார் அப்போவே சொன்னேன் ஐம் யோர் ஃபேன் அண்ட் இந்த படத்தில் உங்கள் அந்த இன்ட்ரோ சாங் பார்த்து இன்னுமே நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாகிடுவாங்க. And Prabhu sir, thank you so much. Very, very experienced and adu setley neenga work panna vidathula therinjudhu. So please seekrama adutha padam aarumeenga. And Leon, very, very happy with all the music. Enakku eppodume vande oru heroine ku vande songs and cinematographer are the most important people and nalla songs eppodume amanjirukku. And adhe maathiri Leon, I'm so selfishly excited that you know I got such wonderful music and art director and ellakme and also another thing distributor avar pathi solno extremely passionate and avarku inda conviction vande was from the beginning. I think Balaji avaroda associate anadilende he's really been passionate about this film, so the reach has been amazing. And Think Music renda the project nenikiren, the nicest people in the business. And Vidhu, thank you so much because cinematographer romba mukkiyam na sonna madri and the team e vandu romba positive a work panno and I think that shows on screen and I think the audience also enjoyed it so much. Balaji, your writing, I think you are the true hero of this project, not just in the sense of being the male protagonist, but ellame assemble panni avlo or clarity oda with conviction and knowing what you want to achieve in the end and the end result mind la vechittu work pannirkeenga and very proud to get to know you this inda or periya team la nanu or chinna role play pannirkena enakku padam paakumbodhe enakku theriyum idu kandipa ella romba rasipaanga na Balaji sir oda efforts kandipa therinjathu avar oru oru he gets into the details of it or perfectionist ah paakanona avar da sollo and edho solraar ena pathi side la but big hats off to him. First padama or hero ah nadichirukkaru, romba romba sandoshama irukku. I've known him for a long time, so very happy for him. Inno nariya projects pannom. Hi Sri Ganesh sir, thank you for making me a part of this project and good to see everybody. Ramkumar sir vandha chinna vayasla paathirukken avara வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி டு சீம் ஹியர். தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஃபார் த ஃபிலிம்ஸ் சக்ஸஸே, நீங்கள் தான் எல்லாம் காணறோம். அண்ட் பிஜிஎம் கூட எனக்கு ஆக்சுவலாக பேர் வந்திருக்குன்னா இந்த படத்தில் தான் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக பிஜிஎம் பற்றி பேசுகிறாங்கன்னு. ஸோ வெரி ஹாப்பி, தேங்க்யூ டு த ஹோல் டீம் டு ஃபார் மேக்கிங் மே பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. மிகச்சிறந்த ஒரு படைப்பை ஒரு படைப்பாளன் படைக்கும் போது என்ன ஒரு தன்னிறைவு ஏற்படுமோ, அது பணத்துக்காக இல்லை, புகழுக்காக இல்லை, அதெல்லாம் தாண்டி காலத்தால் அழியாத ஒரு பாட்டு சார் இது அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து இந்த பாட்டை எழுதும்போது, இந்த படத்தில் மூணு பாடல் நான் எழுதினேன், அதில் குறிப்பாக அந்த தமிழ் ஆந்தம்னு சொல்லப்படுற அந்த பாட்டு எழுதும்போது அவர் சொன்ன விஷயம் அதுதான், இது வந்து வாலி சார் வந்து எழுத வேண்டிய ஒரு பாட்டு, அவர் இல்லை. ஸோ அந்த இடத்தில் உங்களை நாங்கள் வந்து வச்சு இந்த பாட்டை எழுத கூப்பிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப ஒரு விலவலத்து தான், நான் போய் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அதில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸோடைய அந்த டியூன் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உயிரோட்டமான ஒரு மெட்டாக இருந்துச்சு. பாலாஜி நானும் அப்படியே பேசி பேசி உட்கார்ந்து எழுதின ஒரு பாட்டு அந்த படத்தில் வர இந்த எல்லா பாடலும் மூணு பாடலுமே. மட்டும் இல்லாமல் மற்ற பாடலும் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. பாட்டு மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த ஒரு படம் ஜெயித்தால் தான் அந்த பாட்டு மக்கள்கிட்ட போய் பெருசாக சேருது, இல்லைன்னா அந்த பாட்டும் போய் சேராது. இன்னைக்கு இந்த பாட்டு பெருசாக போய் சேர்ந்துருக்குன்னா படம் அவ்வளோ பெருசாக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. ஸோ தொடர்ந்து பாலாஜி அவர்கிட்டிருந்து இது போன்ற அற்புதமான வெற்றி படைப்புகளை சினிமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் பாலாஜி சார், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், நன்றி. ஆதிகாலம் அரசியலிருந்து எடுத்த அத்தனை விஷயங்கள் இப்போ 2019 லாஸ்ட்ல நடந்த வரைக்கும் இந்த எல்கேஜி படத்தை இருக்கு. இன்னும் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்தால் இந்த அரசியல் படம் நல்ல விஷயங்களை செஞ்சது, இந்த படம் நல்ல விஷயத்தை காட்டுறதுங்கிற மாதிரி அரசியல் தான் சந்தோஷம்.
அரசியல்னாவே கெடுதல் கெடுதல் கெடுதல், ஜனங்களை போட்டு மாற்றதே பெரியமாச்சு. இன்னும் எத்தனை அரசியல் பத்தி வந்து பணம் பார்த்தாலும் ஜனங்க ரசிப்பாங்க. இப்ப அடுத்தது களவாணி தூண்ணூர் அவர் போதும், முழுக்க முழுக்க அரசியல் தான். நான் நிறைய அப்படிதான் பணம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம் பண்ணாங்க, அரசியல் தான். ஜனங்க பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. காரணம், அரசியல்வாதிகள் வந்து மக்கள் மேல எண்ணங்கள் சரியில்லை. அதை மன வருத்தத்தோட சொல்றேன். இனிவே இந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. உங்கள் அனைவருக்கும் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து கணேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் எப்படி சார் இங்கே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். லண்டன்ல இருக்க மயில்சாமி அப்படின்னா படம் சூப்பர் ஹிட் சார், பிரமாதம் வந்தாரு, இந்த பங்குக்காக கிளம்பி வந்திருக்கிறாரு. அப்புறம் ஆர்ஜே பாஜி டெய்லி பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது பிரியா ஆனந்த், சும்மா சொல்லக்கூடாது. பாம்பே அப்படின்னா கூட அவங்க பூர்வீகம் தமிழ்நாடு போல இருக்கு. நான் ஏற்கனவே அவங்க நிறைய படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல லென்த் டைலாக் கூட ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கவலையா இல்லாம பாலாஜி ஆசைப்பட்ட மாதிரி முழுக்க முழுக்க தமிழ் ஒரு பொண்ணு பேசணும் அப்படின்னாங்க, அது கிடைச்சது. அதே மாதிரி கொஞ்சம் கூட எட்வீட் கிடையாது, சும்மா சொல்லக்கூட கொஞ்சம் கூட எட்வீட் கிடையாது. எங்கிட்ட என்ன மரியாதை, அது மாதிரி தான் ராம்குமார் சார்டி, அதான் ஆர்ஜே பாலாஜி, அதான் ரசிகர் கிட்டையும். யாராவது கையெழுத்து வாங்க வந்தாங்க கூட கொஞ்சம் முகம் மோசமா அற்புதமா போடுவாங்க. நம்மளுக்குள்ள கொஞ்சம் அலர்ஜி, ஏன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ, ஏதாவது கேள்வி கேட்டால் அப்புறம் நம்ம பயப்படணுமாங்கிறதுக்காக. அதில் மொத்தத்தில் டீம் சூப்பர். ரெண்டாவது, இந்த படத்தோட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போன வாரம் பேசும்போது இந்த படத்தை வாங்கின சரி சக்திவேல் அவர்கள் ஒரு அற்புதமான துக்லக் மேட்டை சொல்லி பேசினார், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையே திரு நம்ம நாஞ்சில் சம்பசார் அவர்கள் டிவியில் சொன்னார், அந்த காலத்து சோ படம் தான் இந்த காலத்து படம்னு. இது உண்மை, நிரூபிச்சு விட்டது. அடுத்த படம் இதோ டீமோ இல்லை வேற டீமோ எடுத்தாலும் இந்த படம் இவங்க என்னப்படி நல்லா அமையணும். நான் வணங்குற அண்ணாமலையார், நான் வணங்குற எம்ஜிஆர் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் பாலாஜி. நிறைய ஹீரோவா உனக்கு படம் வரும், பட்டு கரெக்டாக பார்த்து நல்ல படமாக செலக்ட் பண்ணி ஒத்துக்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோவாகி என்ன நிலைமையில் ஆயிருக்காங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணணும் பாலாஜி. அப்புறம் ஹீரோயின் வந்து நிறைய பேரை சூஸ் பண்ணும்போது பாலாஜி தான் அந்த ஹீரோயினும் சொன்னாங்க. அப்படியே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த படத்துக்கு அவங்க சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சு தான் நான் படம் போட்டு பார்த்துட்டு தான் இது பண்ணேன். பாலாஜி, நீ சொன்ன மாதிரியே அந்த கேரக்டரை கச்சிதமாக நீட்டாக ரொம்ப சிம்பிளாக வெரி குட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறமா அண்ணா அப்பப்போ பிரபு கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன பிரபு எப்படி போயிட்டுருக்கு, எவ்ரி திங் இஸ் ஸ்மூத் அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம், நாங்கள் சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு எடுத்து. அதுதான் இருக்கிறதுலையே ப்ரொடக்ஷனில் டைரக்டர்ஸு தப்பு பண்ணுறது. ஒரு படம் வந்து 50 நாளில் எடுத்து முடிக்கணும்னா, அதை 50 நாளில் எடுத்து முடித்தாங்கன்னா அந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ். அந்த படத்தை 100 நாளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் சக்ஸஸ் ஆனாலும் லாபம் வராது. நான் உண்மையிலே வந்து நிறைய பேர் பேசினாங்க, நான் வந்து என்னுடைய அப்பா வந்து இந்த சினிமாவில் இருந்த ஒரே காரணத்தினால அதனுடைய பேஷனாகவும், என்னுடைய தங்கச்சி பையன் வருண் வந்து ஹீரோவாக ஆயிருக்கிறான்றதுக்காகவும் தான் நான் இந்த சினிமா ஃபீல்டுக்கே ஆஃப்டர் 15 இயர்ஸ் நான் வந்திருக்கேன். வந்தபோது இதை ஒரு பேஷனாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒழிய இதை வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக நான் பண்ணலை. பாலாஜியோட டேலண்ட்டு அது இப்போ சொல்ல தேவையில்லை, நான் படம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஏதாவது புதுசாக பண்ணுவார், டேலண்ட் இருக்குன்னு சொல்லி தான் ஒத்துக்கிட்டு பண்ணேன். பட் எனக்கு முதல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நமது தம்பி ஐசரி கணேஷ் அவர்களுக்கு. துணிஞ்சது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு தேவை. நானும் ப்ரொடியூசராக இருக்கிறேன். நமக்கு இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை தமிழ்நாட்டில். இது மாதிரி யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி, இது போகிற படங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணி, அதை சக்ஸஸ் காமிச்சு, அது மேலே பாருங்கள் மெரிட் சீட் சக்ஸஸ் மீட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெரிட்டான ப்ராஜெக்ட் எடுத்து அது சக்ஸஸ் மீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு பாருங்கள். மிஸ்டர் ஐசரி கணேஷ், உங்களுக்கு முதல் நன்றி. எனக்கு பாலாஜி அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன், திருப்பி திருப்பியும் வேற வேற சக்சஸ் மீட்ல அநேகமா நம்ம படத்துல ஆக்ட் பண்ணா கூட நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருங்க நம்மள. ஓகே, ஷூட்டிங்ல நான் சாப்பிட்டதெல்லாம், நான் இது வரைக்கும் சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னைக்கும் ஷூட்டிங் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு இது அப்படி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கேன் லைஃப்பில். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரியார் சுவாமிகளிடமிருந்து ஞானச்சிறுவன் ஒரு விருது வாங்கினேன்.
அன்னைக்கு அவருக்கு கூட போய் இரவு சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு டின்னர் என் லைஃப்ல நான் சாப்பிட்டதில்லை. அப்ப அவருங்க, என் கூட வர்றியா, உன் நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நீ என் கூட வர்றியா, 6 மாசத்துல நீ என்ன மாதிரி வந்துட முடியும்னு சொன்னார். நான் போகணும்னு முடிவெடுத்துட்டேன், ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளவு ருசியா இருந்தது. அது மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள். நான் இப்ப கொஞ்சம் உயரம் ஆனது மாதிரி தெரியுறேன். ஏற்கனவே ட்ரெயின்ல, விமான நிலையத்துல, பேருந்து நிலையத்துல, வாக்கிங் போகும்போது, பீச்ல எல்லாம் எனக்கு போக முடியாது. எப்ப வந்து செல்ஃபி எடுக்க தம்பிமார்கள் வருவாங்க என் தமிழ் ஆளுமைக்காக. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அந்த எல்கேஜி என்னுடைய உயரத்தை அதிகமாக்கி தந்திருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி, எனக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள், இப்பொழுது ஆர்ஜே பாலாஜி ஒரு 11வது பிள்ளையாக கிடைத்திருக்கிறார். இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் என்னால் உதவ முடியாது, ஆனால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவது போல இன்னொருவர் பெருமைப்பட முடியாத அளவுக்கு நான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி வாழ்வேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆனா எனக்கு லார்ஜர் காசா இந்த படத்துலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. கஜா புயல் வரும்போது எங்களால் இப்போ எதுக்கு, யா கருண் சார் வாங்க, இவர் எதுக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணார், இவருக்கு இவர் எனக்கு என்ன சம்மந்தம்னா, சென்னை ஃபிளட்ஜில் நாங்கள் என்னலாம் முன்னாடியிலேருந்து பண்ணணும் அதே மாதிரி இவர் பின்னாடிலேருந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார். என்னோட டீம், இந்த என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ கஜா புயல் வரும்போது என்னால் பெருசாக இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா, நாங்கள் படம் வேலை பண்ணியிருந்தோம். ஸோ லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலை அப்படின்றதுனால என்னால் அது என்னோட எனர்ஜியை சேனலைஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த படத்தில் வாட் எவர் என்னோட ஷேராக இருக்குமோ இல்லை எனக்கு கிடைக்குமோ, அதில் அந்த புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஐசரி கணேஷ் அங்கிள் கிட்ட நான் இந்த ஐடியாவை சொல்லும்போது, அப்பா ஆல்ரெடி நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ 10 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தத்தெடுத்துக்க போகிறோம். அந்த ஸ்கூல்ஸை தத்தெடுத்துட்டு அதில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் என்ன வசதிகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே பண்ணி நாங்கள் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு ஒரு நாள் கூத்தாக இருக்க வேண்டாம், லாங் டேர்மில் ஒரு ஜென்ரேஷன் பயன்படுற மாதிரி இருக்கணும், ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தத்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களோட லைஃப்பில் அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அங்கே கம்ப்யூட்டர் லேபாலேருந்து ஒரு லைப்ரரியிலேருந்து என்ன தேவையோ, என்ன ஒரு நல்ல ஸ்கூல்லலாம் இருக்கணுமோ அந்த எல்லா விஷயமும் பண்ணுவோம். இதை நான் ஏற்கனவே சென்னை பிளஜும் போது 16 இடங்களில் பண்ணியிருக்கோம். பண்ணது வந்து இவர் தான், எங்கள் டீம் சார்பாக. ஸோ இதே டீமை வச்சு தான், எங்களுக்கு இதில் அனுபவம் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியுன்றதுனால வி ஆர் டூயிங் திஸ். இது சும்மா மேடைக்கான இது கிடையாது, கண்டிப்பாக 2 மாதம் கழிச்சு இதுக்கான ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அமைச்சு வைக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதை தான் இந்த படத்தோட வெற்றிக்காக நாங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயம்.